ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். மஸ்கட் டு சலலா பை ரோட் போனது. சலலாவில் வந்து இப்போ கரீஃப் சீசன் போயிட்டுருக்கு. ஹஸ்பண்ட் வந்து ஒரு அஃபிஷியல் ட்ரிப்காக, சைட் விசிட்காக போகிறாங்க. பை ரோட் போனதுனால நாங்களும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சலலா என்டர் ஆயாச்சு. என்டர் ஆனதுமே வந்து ரோடே தெரியல, ஃபுல்லாக ஃபாக் கவர் ஆயிருந்தது. இப்போ நாங்கள் ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். நைட்டு ரீச் ஆகிறதுக்கு 1:30 ஆச்சு. நாங்கள் அங்கே ஸ்டார்ட் பண்ணது ஆஃப்டர்நூன் வந்து ஒரு அரௌண்ட் 12:30 இருக்கும், அப்போ ஸ்டார்ட் பண்ணோம். ரீச் ஆகிறதுக்கு 1:32 ஆயிடுச்சு. ஸோ ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான், ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு, 4:00 மேலே தான் நாங்கள் சலலா வந்து சுற்றி பார்க்கவே போனோம். இப்போ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சலலாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சலலா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே இப்போ ஒமானில் மஸ்கட்டில் வெதர் பார்த்திங்கன்னா ஹாட்டாக இருக்குது. அங்கேருந்து சலலா போகும்போது நல்ல வெதர் வந்து நல்ல சில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்தது. அப்பப்போ மலை தூரல் போட்டு ட்ரிசல் ஆகிட்டே இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ நம்ம மவுண்டெயின் பீக்கில் ஒரு வியூ பாயிண்ட்க்கு வந்திருக்கோம். இப்போ அங்கேருந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அந்த வியூ எப்படி இருக்குது, அப்புறம் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த வெதர்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன்லலாம் வந்து நிறைய கடை இருக்கும்ல, அது மாதிரியே இந்த ஊரில் வந்து இந்த செட்டப்பில் வந்து நிறைய ஷாப்ஸ் இருந்தது. அங்கே நம்ம ஊர் ஸ்டைலில் மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் பாப்கார்ன், ஸ்வீட்கார்ன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஜூஸ், ஐஸ்கிரீம் இதெல்லாம் இருந்தது. நாங்கள் வந்து மாங்காய், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் பாப்கார்ன் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே நாங்கள் இன்னொரு ஸ்பாட் போனோம். ஒரு சின்ன வாதி மாதிரி இருந்தது, அதை பார்த்துட்டு நைட்டு வந்து டின்னருக்கு வந்து இந்த ஸ்டோன் கிரில்டு சிக்கன் வந்து சலலாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதனால் அங்கே போயிட்டு அதை ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டு வந்தோம். அந்த சிக்கன் கூடவே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சீஸ் ஸ்டஃப்டு பரோட்டா, அப்புறம் ஹனி அண்ட் சீஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் வந்து சீஸ் ஸ்டஃப் பண்ண மாதிரி தான் வாங்கினோம். அது கூட இந்த சிக்கன் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் சலலா போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு நைட்டு ரூமுக்கு வந்து ஒரு சின்ன பர்த்டே செலிப்ரேஷன் இருந்துச்சு. அன்றைக்கி வந்து ஃப்ரெண்டோட பொண்ணு தன்யா, இவள் பேர் தன்யா, இவளுக்கு வந்து அன்றைக்கி பர்த்டே. ஸோ அதனால் வரப்பவே வந்து கொஞ்சம் பலூன்ஸ் அப்புறம் கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரூம்லேயே வந்து ஒரு சின்ன பர்த்டே செலிப்ரேஷன் இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சலலா டே ஒன் வ்ளாக் வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு டே டூ அண்ட் டே த்ரீ வ்ளாக் வந்து ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நான் ஒரே வ்ளாகாக போடுறேன். அந்த வ்ளாகில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளேஸஸ்க்கெலாம் போயிருந்தோம். அந்த ப்ளேஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் போடுவேன், அதுவும் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.